So hello guys, I'm your MHAMALDAS again speaking from here and you guys are hearing my voice from where you what. So why this video? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது இல்லையா வ்ளாக்லாம் போட்டு. சரி இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வ்ளாக் போடலான்ற ஐடியாவில் தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு. ஆனால் அனல் மாதிரி நம்மளால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியுமாலாம் தெரியல. இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை. அதனால் இன்றைக்கி வந்து முகப்பேரில் இருக்க டெக்கட்லாண்டுக்கு போகலான்ற ஒரு ஐடியா, பேக் வாங்கலான்னு. ஏன்னா என்கிட்ட இருக்க பேக் வந்து அந்த பேக் இங்கே இல்லை, அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கனால எல்லா இடத்துக்கும் அதை எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் அனல் வச்சுருக்கிற மாதிரியே நார்மலாக ஒரு ப்ரௌன் கலர் பேக் வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் ஆசிஃப் அவன் வந்து அவனுக்கு பேக் வாங்கணும்னு சொல்லி போகலான்னு சொல்லியிருந்தான். அப்போ தான் யோசிச்சு, சரி நமக்கு தான் பேக் இல்லையா, நம்மளும் அப்படியே போய் வாங்கிடலாம் இல்லையா. அந்த ஒரு ஐடியாவில் இப்போ அவன் எனக்காக அவன் வீட்டாண்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கேருந்து நான் அவனை போய் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக முகப்பேருக்கு போனோம். ஸோ அதெல்லாம் ஒரு வ்ளாகாக எடுக்கலாம். ஆனால் டெக்கன்லான் போனால் வேறு நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கலாம், சைக்கிளாக எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா. அதனால் இன்றைக்கி சரி இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இதோட முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வர்றதில் நீங்கள் அப்படியே கொண்டுனா கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். ஓகே பாய். பாத்தியா, உன் வரேன்னு உனக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சேன்டா. ஏய் நீ வண்டியை தொடக்கிறது எடுக்கலடா, இன்னொரு வாட்டி தொடைய. இன்னைக்கு எல்லா செலவும் ஒண்ணுதான் ஒண்ணுதான், அதனால காட்ட போறேன். மத்தியானம் என்ன வாங்கி தருவ, பிரியாணியா? பிரியாணி வாங்கி தர போற ஆசிப்பே. பீஃப் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? மாட்டேன்டா, இப்படி வச்சாதான் நீ வாங்கி தருவேன்னு சொல்லுவேடா. சொல்லு என்ன வாங்கி தருவேன். ஹெல்மெட் உள்ள வச்சிரு, வைக்கிறதுதா அதெல்லாம். வா வா, படியை வைக்கிறதுக்கு எதுக்கு? இப்பதான் நாங்க வந்த கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு போறோம். காரா? ஆமாங்க. நம்ம கார் எல்லாம் காட்டிக்கோங்க. கண்டிப்பா விளையாடலாம். விளாட் பால் இருக்கும், பேஸ்கெட் பால் இருக்கும், சைக்கிள் எடுத்து ஓட்டலாம், கேரம் போர்டு ஆடலாம். ஃபயர் கேம்ப் போடலாமா? டிடி டென்ட்டு நம்ம வேணா, வேற டென்ட்டுக்கு போகலாம். அப்புறம் வரலாம், வா வா வா. எதுக்கு வந்தோமா அத முடியும் இப்போ பண்ணியாச்சு. தம்பி சொல்லித்தரான் 23 புலிகேசி வடிவேல் நீயா குழந்த கூடாது. பைனலி உடையில போடுங்க ஆசிப். அம்மா வந்துட்டார் நெய்மர், இவர் தான் டியூட். ஆனா ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஆஷ் கலர் போடு டியூட். இந்த ஆஷ் கலர் ட்ரை பண்றாங்க வாடா. ஏய் இது கரெக்டா இருக்குடா. ஆ டியூட், அதை விட நல்லா இருக்கு. என்ன கேக்குறியா? இந்த அப்படி கட் அடிக்கலனா கேட்க கூடாது. ஆ சவாலஞ்ச் சவாலஞ்ச் ரொம்ப தேஞ்சிட்டு இருக்கு. நேரம் போடுது டியூட். பவுடர் போடுறா டியூட். இதெல்லாம் இல்ல போடுறோம். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நின்ன கண்ணாடி. ஏய் அது இது இல்ல, அது வேற. லாஸ்டா ஃபைனலா இங்கே வந்து வேற கண்ணாடி, வேற கண்ணாடி. சும்மா ஏதாவது சொல்ல வர்றியா? அதுதான் வந்த வேலை முடிஞ்சு எங்காலுக்கு.
பேக்லாம் வாங்கிட்டாரு. ஆமா, இதுக்கப்புறம் ஃபுல்லா டூருக்கு போய் கீச்சிருவாரு. இப்பதான் 10 செகண்ட் ஆயிருக்கு, கண்டினியூஸா 5 மினிட்ஸ் பண்ண பார்க்கலாம். 5 மினிட்ஸ் பண்ணி இன்னும் ஆவர் கொடுக்க போறது இல்லை. நீ நல்லா குட்டியா சின்னதா பார்த்து வாங்கிக்க இந்த மாதிரி. இவனுக்கு பேக் வாங்க வந்து நானும் பேக் வாங்கிட்டேன். இப்படி என் பேக் கட்ட எப்படி பார்ப்போம், அப்படியே செல்ஃபிலேயே வச்சுக்கோ. சும்மா ரெசார்ட்டுக்கு போகும்போதெல்லாம் யூஸ் ஆகாது, ஸ்கூலுக்கு அப்போ போகிறேன். ஃபைனலி ரெண்டு பேக் வாங்கிட்டோம். ஃபைனலி ரெண்டு பேக். ஆமாம், இது எனக்கு, இது அவனுக்கு. ஆமாம், ரெண்டுமே நான் வீட்டுக்கு அவனுக்குன்னு சொல்லி சொல்லிருந்தேன். ரெண்டுமே நான் தான் ஜிபே பண்ணேன், காசு ரெண்டுமே பண்ணேன். ஜே பிரியாணி இப்போ சொல்கிறனோ. அம்மா பர்கர், பர்கர்லாம் வேணாம், வேறு என்னது, பிரியாணி சாப்பிட்லாம். 100 இப்போ நல்லா இருக்கா டேஸ்ட்டு? எக்கோ கெப்பி இருக்கா, நல்லா இருக்காங்க. அதாவது என் டியூட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கேஸ். ஆனால் எல்லாமே ஒரே ரேட். பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தா கூட இவ்வளோ ரேட் வந்திருக்காது போல. எஸ்எஸ் ஹைதராபாத்ல ஒரு பிரியாணி யாரும் தம்புறாரு, நல்லா இருக்கு. மொத்தமாக வந்தால் சாப்பிட்டு முடித்தான். எனக்கு வாங்கி தர சொன்னால் நீயே வாங்கி நீயே சாப்பிட்டுக்கிற. நான் சாப்பிட்டு நீ சாப்பிட மாதிரி இருக்கு. ஆ, ஸ்வீட்ஸு, ஸ்வீட்டு, சால்ட்டு, ஸ்வீட்டு, ஸ்வீட்டு, சால்ட்டு, எதா இருந்தாலும் நீ தூக்கி அடிச்சிடறடா. ஓ, ஃபைனலி அங்கே இங்கேன்னு சுற்றி தொண்டெல்லாம் வலிக்குது. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்குள்ள அனல் என் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஓரமாக தூக்கி போட்டிருக்கான். என்னோட இதை மட்டும் அப்படியே விட்டு அவன் மட்டும் கிளீன் பண்ணி வச்சிருக்கான். அது ஏன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் மேல. இவன் வந்து இங்க எப்பவுமே டெய்லி இதை பாருங்க, இதை டெய்லி யூஸ் பண்ணுவானா. ஸோ இது கிளீன் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஸோ கீழே ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் அவனோட வ்ளாகில் போய் பார்க்கலாம். அனல்ஸ் கருத்து அவ்வளோதான் இன்றைய ப்ளாக். இதோட நீங்கள் நிறைவடைகிறது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் MHAMALDAS அண்ட் அனல்ஸ் கைப் அவங்க இருக்கிறான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இன்னும் என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறேன்னு தெரில. அதான் காலையிலே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வ்ளாக் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய், சி யூ.